ஒருத்தர் கேட்டிருக்காரு, திறந்த மனதுடன் இருக்க முடியவில்லை, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பு வரத்தான் செய்கிறது, இதற்கு தீர்வு என்ன? இல்லை மனசுங்கிறத நீங்கள் மூடியே வைக்க வேண்டாம், அது திறந்து இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. திறந்த மனசோடு இருக்கிறது தான் கரெக்டு, அது மூடவும் முடியாது. அது அதனால் அது இருந்துட்டு போட்டு நமக்கு வந்து எது வேணுமோ அதை எடுத்துக்கிடுங்க. எதிர்பார்ப்புங்கிறது கூட வரும், இருந்தாலும் நீங்களாக முடிவு எடுத்துக்கிடும், இது நமக்கு வேணும் இது வேண்டாம், இது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுவாக வர்றது வேறு, நீங்களாக செயல்படுறது வேறு. எதிர்பார்ப்புங்கிறது அதுவாக வரட்டும், இப்போ நீங்களாக முடிவெடுக்கிறது கூட அது ரோகியான எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பை வந்து நீங்களாக செய்கிறது, அதை வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு, இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது. இங்கே மாதிரி போகும்போது அந்த செயல் தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் அதுவாக வந்துன்னா அதை கூட நீங்கள் நிராகரிக்கிற முடிவை கூட எடுத்துக்கிடுங்க, இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு முடிவு எடுத்துக்கிடுங்க. அப்போ வந்து உங்கள் முடிவு எடுக்கிற உடைய கெப்பாசிட்டி நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிடுங்க. எதை எப்படி முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் காலப்போக்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே சுலபமாக போயிடும். சிறக்க உங்களால் முடியாத பிரச்சனைகள் இருக்குது, இப்போ எதிர்பார்ப்பு தேவையில்லாமல் வந்து தொந்தரவு பண்ணுதுன்னு சொன்னால் அதை கூட நீங்கள் வந்து டோட்டல் மைண்டு பொறுப்பில் விட்டுடலாம், அதை அதை பார்த்துக்கிடுன்னு சொல்லி விட்டுடலாம். இப்போ ஏன் இப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாம் போட்டு நீங்கள் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.